தமிழரின் பிம்பம் உங்கள் டிவி. வணக்கம் நேர்களே, முன்னும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியாக உங்களை சந்திக்கின்றோம். நேர்களே, ஜூலை மாதம் 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் பேரவை ஃபெட்னானுடைய தமிழ் விழா 2013 26வது தமிழ் விழா டொரண்டோவில் சோனி சென்டரில் இடம்பெறுகின்றது. இந்த விழாவில் பல போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த விவரங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பயந்தூரமாக விழா குழுவினுடைய உறுப்பினர்கள் திரு குமார் ரத்னம் மற்றும் திரு அருள் சுப்பிரமணியம் ஆகியோரும் எங்களுடைய கலையத்தில் சந்திக்கின்றேன். வணக்கம் உங்களை. வணக்கம் திரு அருள் சுப்பிரமணியம் அவர்களே. நிச்சயமாக மாணவர்கள் நிறையவே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள், இளையோர் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த ஃபெட்னா நிகழ்ச்சியில். அவர்களுக்குரிய அரவாசி நிகழ்ச்சிகள் கூட அப்படியே தான் இருக்கப் போகின்றது தமிழா பொறுத்தளவில். எவ்வகையான போட்டி நிகழ்ச்சிகளை நீங்கள் சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு வழங்க இருக்கிறீர்கள்? இங்கே சிறுவர்களும் இந்த ஃபெட்னா நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக, கூடுதலாக இளையோரை உள்வாங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் இதிலே 7 பிரிவுகளாக்கி இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த முக்கியமாக இந்த நிகழ்ச்சிகளிலே 5 நிகழ்ச்சிகள், அதாவது 10வது ஆண்டு வரை உள்ள மாணவர்களை உள்ளடக்கியதாகவும், ஏனையவை அதாவது ஹைஸ்கூல் மாணவர்களும் யூனிவர்சிட்டி மாணவர்களும் ஏனைய 2 பிரிவை சேர்ந்தவர்கள் தனியாகவும், இவ்வாறு 7 பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி தொடங்குகின்ற பொழுதே சில விடயத்தை கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஜூன் மாதம் 10ஆம் தேதி இதற்குரிய விண்ணப்பங்கள் இறுதி நாளாக அமைய இருக்கிறது. அதே வேளையிலே நிகழ்ச்சி நடக்கின்ற, அதாவது போட்டி நடக்கின்ற நாளை சொல்லிவிடுவதும் பொருத்தமாக இருக்கும். அது ஜூன் மாதம் 22-23 நாட்களிலே நடைபெற இருக்கும். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் முதலில் அரையிறுதி போட்டி போன்று தேர்வு போட்டிகளாக நடைபெற்று, அதன் பின்புதான் இறுதி போட்டி நிகழ்ச்சி அன்று சோனி சென்டரிலேயோ, அது இவர்கள் ஒழுங்கு செய்கின்ற ஒரு இடத்திலே நடைபெறுவதாக நாங்கள் இங்கே தீர்மானித்திருக்கின்றோம். இனியும் இந்த நிகழ்ச்சிகளை 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். இந்த 5 பிரிவுகளும், 1வது, 2வது, 3வது, 4வது பிரிவுகள் வயதையும் அவர்கள் பிறந்த ஆண்டையும், அடுத்தது எந்தெந்த வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதையும் இங்கே கூறக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து கூறலாம் தானே? நிச்சயமாக. அகவை பிரிவு, அதாவது 4-5 வயதுக்குரியவர்கள், இளம் மழலை முதுமழலை மாணவர்கள், 2009-2008 ஆண்டிலே பிறந்தவர்களுக்கு 2 போட்டிகள் நடைபெறும். அதாவது இந்த 5 போட்டிகளுமே தனித்தனியாக 2-2 உப பிரிவுகளை கொண்டவையாக இருக்கும். அந்த 2 பிரிவுகளும் ஒவ்வொன்றும் வேறு நிகழ்வுகளை கொண்டதாக இருக்கும். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் JKSK மாணவர்கள் என்று கூறினால், அவர்கள் அபிநய பாட்டும் அடுத்தது படம் பார்த்து அந்த படத்திற்குரிய சொல்ல கூறுவதாகவும் 2 பிரிவுகள் இருக்கும். இந்த 2 பிரிவுகளிலும், ஒவ்வொரு இந்த 5 பிரிவிலும் இருக்கின்ற 2 பிரிவிலும் பங்கு பெற்றுகின்ற மாணவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் தனித்தனியாக விண்ணப்ப கட்டணமாக $10 செலுத்த வேண்டும். இது தவிர இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற மாணவர்களை அவர்கள் சோனி சென்டரிலே வந்து தங்களுடைய நிகழ்ச்சியை முன்னிலைப்படுத்துகின்ற விரும்புகின்ற பொழுது, அல்லது இறுதிப் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற பொழுது, இவர்கள் தங்களை ஒரு பார்வையாளராக பதிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த ஃபெட்னா அமைப்பு குழுவினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த வகையிலே இந்த 1வது குரு, அதாவது பிரிவினருக்குரிய நிகழ்ச்சிகளை கூறினேன். அடுத்து 2வது பிரிவினர், 6-7 வயதுக்குரியவர்கள், இவர்கள் 1, 2 வகுப்பை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். 2006-2007 ஆண்டிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள் இவர்கள். இவர்கள் தேர்ந்தெடுத்த பழமொழிகள் 25 பாடமாகி கூற வேண்டும். அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த 25 பழமொழிகளை நாங்கள் கொடுப்போம். அந்த பழமொழிகளை அவர்கள் கூற வேண்டும். அடுத்ததாக இடவழி நிரப்புதல், முதல் மாணவர்களுக்கு கொடுத்த 30 சொற்களையும் அந்த சொற்களையும் அந்த மாணவர்கள் தனியே சொற்களை படத்தை பார்த்து சொல்லுவது தான் அவர்கள், அதாவது JKSK மாணவர்கள் என்றபடியால் அவர்களிடம் நாங்கள் எழுத கேட்கவில்லை. அவர்கள் படமாக அதை உள்வாங்கி அதை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த படத்திற்குரிய சொல்லை அங்கே கூற வேண்டி இருக்கும். அதாவது இப்போ உதாரணமாக மலர் என்று இருக்குமாயிருந்தால் மானா லானா இரண்டாண்டு அந்த எழுத்தை கூற வேண்டி வரும். அநேகமாக அவர்களுக்கு 3 எழுத்திலே 2 எழுத்துக்கு, பெரும்பாலும் 2 எழுத்து உரியதான சொற்களை கொடுப்பதால் அவர்களுக்கு அந்த சிக்கல் இருக்க முடியாது என்பது எங்களுடைய நினைப்பு. அடுத்ததாக 3வது பிரிவாக உள்ளவர்கள், 8-9 வயதுக்குரியவர்கள், 3-4 சேர்ந்தவர்கள், இவர்கள் 2004-2005 பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ஒரு பேச்சு பேச வேண்டும், அதாவது தமிழ் மொழியின் சிறப்பு என்ற பேச்சை பேச வேண்டும். இந்த பேச்சும் எங்களால்
அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறபடியினாலே அவர்கள் அந்த பேச்சை தான் எல்லோரும் பேசுவார்கள். அப்போ எனவே அவர்களுடைய பேச்சு ஆற்றல், பேசும் திறமை, மொழி வன்மை, மேடை ஆளுமை போன்ற பல விடயங்களை நாங்கள் அந்த மேடையிலே கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக 10-11 வயதுக்குரியவர்கள் 5-6 உரியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் 2002-2003 பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு நாங்கள் 15 குரல்களையும் அதற்குரிய பொருள்களையும் வழங்குகின்றோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட குரல்களாக இருக்கும், அதிகார வகையிலே நாங்கள் கொடுக்கவில்லை. பெரும்பாலும் மாணவர்களுக்கு பயன்படலாம் அல்லது எதிர்காலத்தில் பயன்படலாம் என்ற கருத்தோடு அப்படிப்பட்ட 15 குரல்களை எடுத்து அவற்றிற்கான பொருளையும் அவர்களுக்கு வழங்குகின்றோம். இந்த 15 குரல்களையும் மாணவர்கள் பாடமாக்க வேண்டும். அங்கே போட்டிக்கு வருகின்ற பொழுது அந்த 15 குரல்களையும் அங்கே குழுக்கள் முறையிலே மாணவர் தெரிந்து 2 குரலோ 3 குரலோ நடுவர்கள் கேட்கின்ற குரலை எடுக்கின்ற பொழுது அந்த எந்த இலக்கம் வருகிறதோ அந்த இலக்கத்துக்குரிய குரலை அவர்கள் சொல்ல வேண்டும். தொடர்ந்து அந்த குரலுக்குரிய பொருளையும் அவர்கள் கூற வேண்டும். அது மாத்திரமல்லாமல் விளங்கி விடையெழுதுதல் என்று இன்னொரு பகுதி இருக்கிறது. அதாவது ஒரு பந்தி கொடுக்கப்படும், அந்த பந்தியிலே விடயங்கள் அதிலே சொல்லப்படுகின்ற விடயத்தை விளங்கி அதற்கேற்ற வகையிலே கேட்கப்படும் கேள்விக்கு முழு விடையாக மாணவர்கள் விடை கூற வேண்டும். அது தொடர்பான சில இலக்கண கேள்விகள் கூட பின்னுக்கு வரலாம், அவற்றுக்கும் அவர்கள் விடையளிக்க வேண்டும். அது அத்தோடு 12-13 வயதுக்குரிய 5வது பிரிவினர், இவர்கள் 7-8 வகுப்புக்குரியவர்களாக இருப்பார்கள். 2001-2000 ஆண்டிலே பிறந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு ஒரு தனிப்பாடல் கொடுக்கப்படும். இது பாரதியார் பாடலில் இருந்துதான் நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த பாடலும் அவர்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது இவை யாவும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது தமிழ் தொண்டாற்றிய பெரியார் என்ற தலைப்பிலே அவர்கள் ஒரு கட்டுரையையும் எழுத வேண்டும். அந்த கட்டுரையை அவர்கள் தலைப்பு நாங்கள் கொடுக்கின்றபடியால் அவர்கள் ஆயத்தம் செய்து அங்கு மண்டபத்துக்கு வர முடியும். ஆனால் இந்த கட்டுரை நிச்சயமாக இவர்கள் மனனம் செய்து வருகின்றபடியினாலே இந்த கட்டுரையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் என்பதை எல்லோரும் நேயர்களுக்கு கூற வேண்டும். காரணம் இலக்கணம் பார்க்க வேண்டும், அடுத்தது ஒரு கட்டுரை அமைப்பை பார்க்க வேண்டும், மறது அவர்களுடைய எழுத்தை பார்க்க வேண்டும். இவ்வாறு பல விடயங்களை பார்த்து அவர்களை அந்த போட்டியிலே நாங்கள் தெரிவு செய்ய வேண்டி வரும். இந்த ஏற்கனவே நான் கூறியது போன்று மொன்றியால், யுஎஸ்ஏ, கனடா போன்ற 3 இடங்களிலும் தேர்வு குழு நிகழ்வாகவே நடக்கும். அதன் பின்பு இந்த தேர்வு நிகழ்வுகள் சுவாமி சென்டரிலே நடக்கின்ற இறுதி நிகழ்ச்சியிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு யார் போட்டியாளர் வெற்றி பெற்றவர் என்பது அங்கே இறுதியாக தீர்மானிக்கப்படும். அதாவது மொன்ட்ரியால், டொரண்டோ மற்றும் அமெரிக்காவில் எந்த நகரத்தில் அல்லது எல்லா அமெரிக்காவிலே அங்கே இருப்பவர்கள் தான் அதை அங்கே ஒருங்கிணைக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு எந்தெந்த இடத்தில் அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது உண்மையிலே சரியாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அதுக்குரிய ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் 6வது 7வது போட்டிகள் பற்றி நீங்கள் கூறுங்கள். 6வது 7வது போட்டி வந்து இங்குள்ள ஹைஸ்கூல் மாணவர்களுக்கும் மற்றது பல்கலைக்கழக மாணவர்களுக்காக அமைந்துள்ளது. இது கொஞ்சம் வித்தியாசமாக, தமிழை பேச முடியாவிட்டாலும் கூட அவர்களை தமிழர் என்ற உணர்வை அவர்களுக்கு பெருமையாக கொடுக்கணும் என்ற எத்தனைப்பில் நாங்கள் இந்த போட்டியை எடுத்து வந்திருக்கிறோம். அந்த போட்டியானது ஹைஸ்கூல் மாணவர்களுக்கு போட்டியானது, அவர்கள் 3 தெரிவுகள் கொடுப்போம். அதில் ஒரு தெரிவை அவர்கள் தெரிந்து கொண்டு ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வந்து இந்த விழாவுக்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும். அது 5 நிமிடத்துக்கு குறையாமல் இருக்கிற பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக இருக்க வேண்டும். ஆனால் முக்கியமான நோக்கம் வந்து அவர்கள் கொடுக்குற ப்ரெசன்டேஷன் வந்து தமிழை தெரியாதவர்களுக்காக கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்க வேண்டும். இப்போ எனக்கும் உங்களுக்கும் தமிழை பற்றி சொல்லுவதில் ஒரு பெரிய வேல்யூ வரப்போவதில்லை. அதை நாங்கள் ஒரு கனேடியருக்கு தமிழ்ன்ற பெருமையை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு ஒரு இன்னொரு அவர்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை ஒரு நாங்கள் ஒரு இன்னொரு 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 முன்னேற்றத்துக்கும் வழிவகுப்பாக இருக்கிறது. அது ஹைஸ்கூல் மாணவர்களாக. மற்றது பல்கலைக்கழக மாணவர்களுக்காக நாங்கள் 3 தெரிவுகளை கொடுத்து அவர்கள் ஒரு 5 நிமிடத்துக்கு குறையாமல் ஒரு குறும்படம், ஒரு டாக்குமெண்ட்ரி படம் உண்டு, அவர்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணி எங்களோட செலெக்ஷன் கமிட்டிக்கு அதை ப்ரெசென்ட் பண்ண வேண்டும். பிற அதில் தெரிவு செய்யப்படுகிற வெற்றியாளர்கள் கடைசி தேர்வுக்கு ஃபெட்னா கன்வென்ஷன் தேர்வுக்கு போய் ஃபைனல் வெற்றியாளராக வரக்கூடிய சான்சஸ் இருக்கிறது. அப்போ நீங்கள் குறும்படம் என்று கூறுகின்றீர்கள், குறும்படத்துக்குரிய விடயங்களை நீங்கள் முன்னரே அவர்களுக்கு கூறுவீர்கள் என்னென்ன விடயங்களில் அவர்கள் குறும்படங்களை தயாரிக்க வேண்டும் என்பது. எல்லா தலைப்புகளும் தமிழ் மரபு, தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் தொடர்ந்த தலைப்புகளாகத்தான் இருக்கும்.
இல்லாட்டி தமிழ் பெரியார்களை பற்றி ஒரு குறும்படம், உதாரணமாக திருநாகாமணிகளை பற்றி ஒரு குறும்படம் எடுக்கிறது கூட நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். அதன் மூலம் அவர்களுக்கு தமிழ் பேச தமிழ் எழுத தெரியாட்டி கூட இங்கே உள்ள இளந்தலைமுறைகள் நிறைய பேருக்கு தமிழ் மொழியில் ஆர்வம் இருந்தாலும் தமிழ் மொழியை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் சந்தர்ப்பம் குறைவு. ஆனால் அவர்கள் தமிழர்கள் என்ற பெருமையை கொண்டு வருவதற்காக இது ஒரு ஒரு சந்தர்ப்பமாக அவருக்கு அமையும். திரு அருள் சுப்பிரமணியம் அவர்களே, விண்ணப்ப முடிவு தேதி ஜூன் மாதம் 10ஆம் தேதியாக இருக்க போகின்றது. இந்த போட்டி நிகழ்ச்சியில் விண்ணப்பிப்பதற்கு கட்டணம் நிச்சயமாக சிறிய கட்டணம் இருக்குமென்று நம்புகின்றேன், அதை பற்றி கூற முடியுமா? ஆம், இந்த விண்ணப்பத்திலே அதாவது இந்த போட்டியிலே விண்ணப்பிக்கின்ற மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவினரும் 2 நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்று இருக்கின்றார்கள். இந்த 2 நிகழ்ச்சியும் தனித்தனியாக கருதப்பட்டு அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் தனியாக $10 அதாவது நுழைவு கட்டணமாக பெறப்பட இருக்கின்றது. அத்துடன் இந்த மாணவர்கள் தெரிவு செய்யப்படும் பட்சத்தில் இவர்கள் இந்த அதாவது பெட்னா இறுதி நிகழ்ச்சியிலே பங்கு பற்றுவதற்குரிய அந்த பதிவையும் மேற்கொள்ள வேண்டும் என்பது இந்த பெட்னா அமைப்பு குழுவினுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே பெற்றோரோ அல்லது பாதுகாவலர்களோ பிள்ளைகளை இந்த போட்டியிலே பங்கு பெற்ற செய்கின்ற பொழுது தயவுசெய்து இதையும் கருத்தில் கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் 2 பிரிவுகள் இருக்கின்ற பொழுது அந்த நிகழ்ச்சிகளுக்குரிய விடயங்களை நாங்கள் ஏற்கனவே கொடுக்கின்றபடியினால் அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு அதாவது சிடிசியோ இதாவது இந்த தொடர்பு இலக்கத்தோடு 416-24-7-7-7-8 என்கின்ற இலக்கத்தில் டொரண்டோவில் இருப்பவர்களும் ஜிஎஸ்ஏயில் இருப்பவர்கள் 314-249-7-6 என்ற தொடர்பு இலக்கத்துடன் தொடர்பு கொள்வார்களாக இருந்தால் இதோடு சம்பந்தப்பட்ட ஏனைய விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமல்லாமல் இந்த அமைப்பு குழுவுடன் இவர்கள் தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் இவர்களுக்குரிய இந்த போட்டிக்குரிய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவர்களுக்கு அனுப்பி வைக்கவும் கூடும். அப்படியும் அதற்கு மேலும் அவர்கள் ஏதாவது அவர்களுக்கு ஐயங்கள் இருக்குமா இருந்தால் அதோடு சம்பந்தப்பட்டவர்களிடம் கேட்கும் பட்சத்தில் அதற்குரிய விளக்கங்களை மிக தெளிவாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒழுங்குகளையும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்கள் இருவருக்கும் நன்றி. நேர்களை, இன்றைய சிறப்பு நேர்கால் நிகழ்ச்சியில் வட அமெரிக்க தமிழ் சங்கங்களுடைய பேரவை ஃபெட்னானுடைய 26வது தமிழ் விழா டொரண்டோவில் ஜூலை 4ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை இடம்பெறுகின்றது. இந்த தமிழ் விழாவில் பல போட்டி நிகழ்ச்சிகள் இடம்பெற இருக்கின்றன. அந்த விவரங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். நேர்களை, மேலதிக விவரங்களை நீங்கள் தேவையாயின் அவர்கள் கூறிய இலக்கத்துக்கு அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு சிறப்பு நேர்கால் நிகழ்ச்சியாக சந்திக்கும் வரை வணக்கம். தமிழகம் உங்கள் டிவி.